ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய எத்தனை நாளும் உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதையும் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஹாஃப் தக்காளி, குட்டி தக்காளியிலேயே ஒரு ஹாஃப் தக்காளி வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த முகப்பரு, தழும்புகள், கண் கருவளையம் இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் தக்காளியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு பீட்ரூட்டும் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட்டையும் நம்ம ரெமெடியில் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த பீட்ரூட்டை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிரை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லா கலராக, தக்காளி, பீட்ரூட்டு, தயிர் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் தயிரையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு ஹாஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமனை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் லெமனையும் நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிடை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் லெமனும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் தான், இது கூட லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தயிர், ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு தயிரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தயிரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த இதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் இல்லையா, அதை இந்த மணிக்கு நல்லா இல்லை ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அந்த இது வந்து கிடைக்கும் எசன்ஸ்னால். இந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாகவும் எடுக்க தேவையில்லை. தொலை வந்து நீக்கிட்டு நீங்கள் இந்த மணிக்கு ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மணிக்கு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட்டை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தக்காளியை, அந்த ஜூஸை மட்டும் தொளியில் விட்டுட்டு அந்த ஜூஸை மட்டும் நல்லா நமக்கு ஃபில் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸையும் எடுத்தாச்சு. நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்கத்தில் ரெண்டோட அந்த எசன்ஸுமே நல்லா கிடச்சிருச்சு.
இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர், பீட்ரூட்டு இது எல்லாமே, தக்காளி இது எல்லாமே நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் மிக்ஸ் ஆகட்டும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது. என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லெமன் இருக்குல்லையா, அதை முதல் சேர்த்துருவோம். அடுத்தது கூட என்னன்னு பார்க்கலாம். ஹாஃப் லெமனோட அந்த சாறு புளியக்கூடாது, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு, கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸையும் அப்படியே சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நமக்கு இந்த மணிக்கு ஒரு பெரிய பவுலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் அப்ளை பண்ணதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நான் ரெமெடி வந்து கரெக்டான ஃபார்மேஷனில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இது கூட சேர்க்கக்கூடியது வேற ஒன்றுமே கிடையாது, கிளிசரின் தான். இந்த கிளிசரினை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் கிளிசரினையும் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கிளிசரின் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு மட்டும் கிளிசரினையும் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து கிளிசரின் வந்து சேர்த்தோன்னே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது வேற ஒன்றுமே கிடையாது. என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே இது இது பண்ணிட்டு சிசரன் மூலமா கட் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே விட்டமின் இ கேப்சூலை அந்த ஜெல்லோட அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு. இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு அருமையான அந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மணிக்கு நல்லா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டரை நல்லா உங்கள் ஃபேஸில் காட்டன் வச்சு நல்லா உங்கள் ஃபேஸ் முழுக்க நல்லா சுற்றி அதை காட்டனில் தொட்டு 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 உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே நீங்கி நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ ரோஸ் வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நல்லா உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்படியே பேக் பண்ணிக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான தண்ணியில் நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டோன் இதை நீங்கள் முதல் தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து அடுத்து நீங்கள் பார்லர் பக்கமே போக முடியாத அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா நேச்சுரலாக நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கண் கருவளையம், முகப்பரு, தழும்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்துக்குள்ள அப்ளை பண்ணுறப்ப கழுத்துக்கருமை, இந்த மணிக்கு எல்லா ப்ராப்ளங்களையும் நீக்கி நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரெக்டான பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.